ஹலோ விவர்ஸ், பரதநாட்டியம் காஸ்ட்யூம் ஸ்டிச்சிங்கோட part-5 ஃப்ரில் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்யூம் ஸ்டிச்சிங்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போது முதல்ல ஃப்ரில்லுக்கான கிளாத் எடுத்துக்கிறேன். 7.5 inches லென்த்தில் 40 inches பிரெத் எடுத்திருக்கேன். 40 inches பார்டரும் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு சைடு அந்த 40 inches இருக்கு இல்லையா, அந்த சைடில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த பார்டர் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த பார்டரோட ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இது முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 inches ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை ப்ளீட்ஸ் பண்ண போகிறேன். சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு அயர்ன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து ரைட் சைடில் கொஞ்சம் ப்ளீட்ஸு, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ப்ளீட்ஸுமா அரேஞ்ச் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோன்னா 1 inch ஒரு ப்ளீட் அப்படின்ற மாதிரி அட் அ டைம் நம்மளுக்கு 2 ப்ளீட் கிடச்சிரும். மார்க்கிங் வந்து 2 inches ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ப்ளீட்ஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மார்க்கிங்கையும் மடித்து அயர்ன் பண்ணி ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் முடித்ததுக்கப்புறமா அடுத்த சைட்லேயும் இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் மடித்து மடித்து ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப்பில் ஃப்ரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் தெரியாமல் இந்த கிளாத்தால் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். முதல்ல இந்த கிளாத்தோட அந்த கர்வ்டு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதை எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த ஃப்ரில் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு 2 ஓரமும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்து அந்த கார்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோடு கூட நம்ம நாடா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த நாடாவை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது ஃப்ரில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபுல் காஸ்ட்யூம் ஸ்டிச்சிங்கோட எல்லா பார்ட் வீடியோவையும் காஸ்ட்யூம் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.